ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் சங்கர். நீங்கள் பார்த்துட்டு எஸ்ஜே மார்க்கெட் அப்டேட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கீமை பற்றி தாங்க. இப்போ ரீசெண்டாக கொரோனா டயத்துக்கு அப்புறமேட்டு இந்த ஸ்கீம் ரொம்பவுமே ப்ராப்ளம் அடைஞ்சிட்டு வருது நார்த்தன் ஸ்டேட்ஸில், அப்புறம் மும்பை சென்ட்ரல் இந்தியாக்கிட்டையும். இப்போ ஓரளவுக்கு டெவலப் ஆகி வந்துட்டுருக்கிற ஒரு ஸ்கீம் தான் இது. இந்த ஸ்கீமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ராப்பர்ட்டி ஸ்வாப் ஸ்கீம். இது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு நேமில் சொல்கிறாங்க. இதை மிஷன் ஆசாதி அப்படின்னு சொல்கிறாங்க. ஆசாதி அப்படின்னா உங்களுக்கு பெர்ஷியன் நேமில், இது ஒரு பெர்ஷியன் வேர்டு தாங்க. ஆசாதின்றது அப்படின்னா ஃப்ரீடம் அப்படின்றது அர்த்தம். யாருக்கு ஃப்ரீடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ரெண்டு பார்ட்டிக்கு ஃப்ரீடம். அது யார் யார் என்ன என்னன்றதை நம்ம உள்ளே போய் பார்ப்போம். ரெண்டு பார்ட்டின்றது மணியை போட்டு ஸ்டக் ஆகிருக்கிற கஸ்டமர் ஒரு பார்ட்டி, பில்டிங்கை கட்டி முடிச்சுட்டு விற்க முடியாமல் இருக்கிற பில்டர்ஸ் ஒரு பார்ட்டி. இது ரெண்டு எப்படி ரிலேட் ஆகுதுன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போகும்போது தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஃப்ளோ சார்ட்டோடய காட்டுறேன், ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக. ஒரு கஸ்டமர் இங்கே ஹோம் லோன் எடுக்கிறாங்க ஒரு வீடை வாங்கிறதுக்காக பில்டர் ஒன்கிட்டேருந்து. அந்த வீடு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டி. அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டினாலே ஒரு மினிமம் அமௌண்ட், ஒரு 30% or 40% அட்வான்ஸாக பே பண்ணிவிட்டு, நம்ம அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி நம்மக்கிட்ட எப்போ பொசிஷன் வருதோ அந்த டைத்தில் பாக்கி அமௌண்ட்டை பே பண்ணி வெளில வர்றது தாங்க லாஜிக்கு. இந்த பில்டர் ஒன்கிட்ட ப்ராஜெக்ட் ஏ அப்படின்னு ஒரு பில்டிங் இருக்குது. அந்த பில்டிங்கை வாங்குறதுக்கு கஸ்டமர் ஹோம் லோன் அப்ளை பண்ணி அந்த பில்டர் வேலையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ப்ராப்பர்ட்டியோட ஒர்த்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக 30 லட்சம்னு வச்சுக்கோங்க. அந்த கஸ்டமர் வந்து 10 லட்சம் அவங்களுக்கு அட்வான்ஸாக பே பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் அந்த ப்ராஜெக்டை பில்டர் ஒன்னால் முடிக்கவே முடியல. ஏதோ ஒரு காரணத்தால் அந்த ப்ராஜெக்ட் டிலே ஆகிட்டே வருது. கஸ்டமரும் போட்ட முதலீடு அப்படியே ஸ்டக் ஆகி அங்கேயே நிற்கிது. அவங்க லோனுக்கு மட்டும் பே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி, வட்டி கட்டிகிட்டே வர மாதிரி இருக்குது. இந்த டயத்தில் கஸ்டமருக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. எதிர் கஸ்டமர் வந்து கோர்ட்டில் போய் கேஸ் நடத்தி இந்த பில்டர் ஒன் இந்த மாதிரி முடிச்சு தரேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க, இன்னும் பண்ணி கொடுக்கவே இல்லை அந்த ப்ராஜெக்ட்னு கேஸ் நடத்தி, அது வருஷக்கணக்கு நடந்து அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்ப்பு கிடைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனை சால்வ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த மிஷன் ஆசாதி அப்படின்லாம் ப்ராஜெக்ட் ப்ராப்பர்ட்டி ஸ்வாப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஸ்கீம் இந்த ஸ்கீமில் என்ன நடக்கும் இந்த சுச்சுவேஷனில் அப்படின்னா, இந்த கஸ்டமர் இந்த மாதிரி கோர்ட்டையோ இல்லை வேறு அந்த பில்டர்கிட்ட கேட்டு முறையிட்டுருக்கிறதுக்கோ பதிலாக வேறு ஒரு ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் ஃபார்மை அணுகி, இந்த மாதிரி எனக்கு ஒரு இஷ்யூ இருக்குது, நான் ப்ராப்பர்ட்டியை வந்து லோனில் எடுத்த அந்த அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராப்பர்ட்டியை இன்னுமே அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் தான் இருக்குது, அவங்க ப்ராப்பர்ட்டியை முடிச்சு எனக்கு கொடுக்குற மாதிரி இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த ரியல் எஸ்டேட் ப்ரோக்கரேஜ் ஃபேர்மை அப்ரோச் பண்ணால், அந்த ஃபேர்ம் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கான்ட்ராக்டே ரீஸ்ட்ரக்சர் பண்ணும். கான்ட்ராக்ட் ரீஸ்ட்ரக்சரிங் அப்படின்னா பழைய கான்ட்ராக்டில் இருக்க வேர்டிங்ஸ்லாம் மாற்றி புது ஒரு கான்ட்ராக்ட் போடுறது தாங்க. அதில் வேர்டிங்ஸை சேஞ்ச் பண்ணலாம், அப்படி இல்லை புது டோட்டலாகவே புது கான்ட்ராக்ட் கூட போடலாம். இந்த கான்ட்ராக்ட் ரீஸ்ட்ரக்சரிங் எப்படி பண்ணுது அப்படின்னா, அந்த ப்ரோக்கரேஜ் ஃபேர்ம் பில்டர் ஒன்று அப்ரோச் பண்ணி உங்கள்கிட்ட இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஏவை முடிச்சு தராதா சொல்லியிருந்தீங்களே, அதை முடிச்சு தராததுக்கு பதில் வேறு ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் இருக்கா உங்கள்கிட்ட, அதோடய வேல்யூ என்ன ஏது உங்கள்கிட்ட, அப்படி ஒரு ப்ராஜெக்ட் பின்னு ஒரு கம்ப்ளீட்டட் ப்ராஜெக்ட் இருந்தால் அதை கஸ்டமர் பேரில் சேஞ்ச் பண்ணி விடுறதுக்கு என்ன வழி அப்படின்றத பற்றி அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி பார்க்கும். அப்படி இல்லாட்டி வேறு ஒரு டோட்டலாக டிஃப்ரெண்ட் பில்டர் அவங்கக்கிட்ட ஒரு கம்ப்ளீட்டான ரெடி டு பொசிஷன் ப்ராஜெக்ட் இருந்துச்சு அப்படின்னா அதை வாங்கி கஸ்டமர்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன வழியோ அதை பார்ப்போம். இதில் பில்டர் ஒன் வந்து அவங்களால வேறு எந்த ப்ராஜெக்ட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், டைரெக்டாக பில்டர் டூ கிட்ட இந்த ரியல் எஸ்டேட் ஃபார்ம் போயிட்டு இந்த மாதிரி வாங்கிறதுக்கு ஒரு கஸ்டமர் ரெடியாக இருக்காங்க, உங்கள்கிட்ட கம்ப்ளீட்டான ப்ராஜெக்ட் இருந்தால் நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டு, அந்த ப்ராஜெக்டில் என்ன பர்சன்டேஜோ என்ன வேல்யூவோ அதெல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, இப்போ உதாரணத்துக்கு செகண்ட் பில்டர்கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, ப்ராஜெக்டோட வேல்யூ வந்து 40 லட்சம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க இந்த 40 லட்சத்தில் ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் என்ன சொல்லணும்னா, நான் அந்த 10 லட்சம் அட்வான்ஸை நீங்கள் கஸ்டமர் வந்து பில்டர் ஒன்றுக்கிட்ட முதல்ல கொடுத்துருப்பாங்க, ஃபஸ்ட்டு கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த 10 லட்சம் அட்வான்ஸை இந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் நான் என்ன சொல்லணும், அதுக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன், பாக்கி அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் கஸ்டமர்கிட்டேருந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி பில்டர் டூ கிட்ட சொல்லிவிடும். ஸோ பில்டர் டூக்கு இப்போ தேவையான அமௌண்ட்டு 30 லட்சம் தான் கஸ்டமர்கிட்டேருந்து, பாக்கி 10 லட்சத்தை ரியல் எஸ்டேட் ஃபார்ம் பார்த்துக்கும். ஸோ ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் இதையே கஸ்டமர்கிட்டையும் கன்வே பண்ணிவிடும், நீங்கள் அந்த 10 லட்சத்தை கொடுக்க வேணாம், பாக்கி இருக்கிற அமௌண்ட்டை மட்டும் பில்டர் டூ கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெடி டு பொசிஷன் வீடு கிடச்சிடும், நீங்கள் போன உடனே தங்குற மாதிரியான வீடு. ஸோ இந்த ஆப்ஷன் கஸ்டமருக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கஸ்டமர் தாங்க டிசைட் பண்ணும், அவங்க தான் போயிட்டு அந்த பில்டர்கிட்ட அந்த வீடு வேணுமா வாங்கலாமா வாங்க வேணாமான்னு யோசிக்கணும். ஸோ இந்த பில்டர் இல்லைன்னா வேறு அவங்களுக்கு தேவையான ப்ராப்பர்ட்டி ஒர்த்தில் இருக்கிற ஒரு
வீடை கூட அவங்க எடுத்துக்கலாம். அந்த 10 லட்சம் முதலீடாக அவங்க காப்பாற்றிக்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா. ஸோ இந்த டயத்தில் அந்த 10 லட்சத்தை எப்படி ரியல் எஸ்டேட் ஃபேர்ம் வந்து ஏற்றுக்குது, அதுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா, அங்கே அந்த ப்ரோக்கரேஜ் ஃபேர்ம் என்ன பண்ணும் அப்படின்னா, பில்டர் ஒன்றுக்கிட்ட போயிட்டு அப்ரோச் பண்ணும், இந்த மாதிரி உங்ககிட்ட லோன் கொடுத்த உங்கள்கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டி வாங்கிக்கிறேன்னு சொன்ன ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் என்கிட்ட ஆல்ரெடி வந்து சொல்லியிருக்காங்க உங்களால் ப்ராப்பர்ட்டி கொடுக்க முடியலன்னு சொல்லிட்டு. நீங்கள் எல்லாத்தையும் பைக் பேக் பண்ணிக்கிட்டு அந்த அமௌண்ட்டை திருப்பி கொடுத்துருங்க எங்களுக்கு. ஸோ அந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் பில்டர் ஒன்றுக்கிட்டேருந்து அந்த 10 லட்சத்தை வாங்கி பில்டர் 2 கிட்ட கொடுக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்மே ஒட்டு மொத்தமாக நான் உங்கள் அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிக்கிறேன், அது 30 லட்சம் வரத்துள்ள ப்ராப்பர்ட்டின்னு உங்களுக்கு சொன்னீங்க இல்லையா, அதில் நான் 15 லட்சம் கொடுத்து உங்கள் ப்ராப்பர்ட்டியை ஒட்டு மொத்தமாக வாங்கிக்கிறேன், 15 லட்சத்தில் அந்த 10 கழிச்சுட்டு உங்களுக்கு 5 லட்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறேன், நீங்கள் என் பேரில் அந்த ப்ராப்பர்ட்டியை மாற்றி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்மே அந்த பில்டர் ஒன்றுக்கிட்டேருந்து ப்ராப்பர்ட்டியை ஃபுல்லாக வாங்கிக்கிட்டு ஒரு நல்ல டிஸ்கவுண்டட் கம்மியான சீப் ரேட்டில் வாங்கிக்கிட்டு அந்த 10 லட்சம் அமௌண்ட்டை பில்டர் 2 கிட்ட கொடுத்துரும். ஸோ இந்த ரியல் எஸ்டேட் ஃபார்மோட ஐடியாவே ஒரு நல்ல ஒரு ஒர்த்து இருக்கிற ஒரு டீலை இந்த மாதிரி பில்டர்கிட்ட ஆல்ரெடி ஸ்டக்காக இருக்கிற ஒரு ஏரியாவையோ எதையோ அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்களே கேஷ் ஃப்ளோ இல்லாமல் ஒரு லிக்விடிட்டி கிரன்ச்சில் தான் அவங்க போயிட்டு எதையும் கட்டி முடிக்க முடியாமல் இருக்காங்க, ஏதோ பிரச்சனையில் தான் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிற டயத்தில் அவங்கக்கிட்டேருந்து இந்த அசட்ஸை ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் வாங்கிட்டு ஒரு நல்ல டிமாண்டு அதிகமாக வரப்போகிற டயத்தில் அது விற்றுக்கலாம் அப்படின்றது தான் அதோட ஐடியா. ஸோ இந்த சைக்கிள் ஃபுல்லாக நடக்கிறதுக்கு பேர் தாங்க இந்த ப்ராப்பர்ட்டி ஸ்வாப் ஸ்கீம். இதில் இந்த கஸ்டமர் டோட்டலாக பில்டர் 1 கிட்ட போட்டிருக்கிற அந்த கான்ட்ராக்டை ஃபுல்லாக கேன்சல் பண்ணிட்டு பில்டர் 2 கிட்ட அந்த கான்ட்ராக்டை புதுசாக போட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு போட்டிருந்த கான்ட்ராக்டை டோட்டலாக கேன்சல் பண்ணிட்டு செகண்ட் ஒரு புது கான்ட்ராக்ட் போயிடுவாங்க இந்த ப்ராசஸ் மூலமா. இந்த நடுவில் இந்த ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் ஃபெசிலிட்டேட் பண்ணும் இந்த கஸ்டமருக்கு ஒரு வீடை கிடச்சி வாங்கித்தர மாதிரி. ஸோ ப்ரோக்கரேஜ் ஃபார்மோட வேலையே வந்து வேறு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆப்ஷன்ஸை கொடுத்து கஸ்டமர்கிட்டேருந்து ப்ரோக்கரேஜ் கலெக்ட் பண்ணுறது தான். இந்த இடத்துல ப்ரோக்கரேஜுக்கு பதில் அது வேறு ஒரு ப்ராப்பர்ட்டியவே அக்வயர் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குது அந்த ரியல் எஸ்டேட் ஃபார்ம். ஸோ இது தாங்க இந்த டோட்டல் ப்ராப்பர்ட்டி ஸ்வாப் ஸ்கீமோட டோட்டல் லாஜிக்கு. இதில் ஒரு என்னென்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்துக்கலாம். இதில் அட்வான்டேஜ் என்னென்னா, புதுசாக வீடை கட்டிட்டு ரெடியாக கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிற பில்டர்ஸ்க்கு கஸ்டமர்ஸ் வந்து கிடச்சிருக்க மாட்டாங்க அவ்வளோ ஈஸியாக. நிறைய பேர் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே சரி நம்ம பார்க்கலாம், ரியல் எஸ்டேட் வந்து டோட்டலாக டவுன் ஆகி தான் இருக்குது, யாராலையும் கட்டி வச்ச ப்ராப்பர்ட்டி கூட போய் விற்க முடியல. ஸோ இந்த சுச்சுவேஷனை இது சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக க்ரியேட் பண்ணுது. அட்லீஸ்ட் 2/3 ஆஃப் த அமௌண்ட் இமீடியட்டாக உங்களுக்கு கிடச்சிரும் புது கேஷாக. ஸோ ஆல்ரெடி ரெடி டு பொசிஷன் இருக்கிறதுனால இப்போ கஸ்டமர் வந்து புது லோன் கான்ட்ராக்ட் போடுறாங்களே வச்சுக்கோங்களேன், இந்த போன எக்ஸாம்பிள் படி 10 லட்சம் அவங்க தர தேவையில்லை, பாக்கி இருக்கிற அமௌண்ட் 30 லட்சம் அப்படின்னா அந்த 30 லட்சமும் ரெடி டு பொசிஷன் சுச்சுவேஷனில் இருக்கிறதுனால பேங்க் அவங்க கஸ்டமர்கிட்ட கொடுத்துரும், கஸ்டமர் அதை இவங்களுக்கு கொடுத்துக்கலாம், செகண்ட் பில்டர்கிட்ட கொடுத்து அந்த ப்ராப்பர்ட்டியை மொத்தமாக அவங்க வாங்கிக்கல. ஏன்னா அதுக்கப்புறம் கஸ்டமர் திருப்பி இஎம்ஐயில் லோனை திருப்பி பே பண்ண போகிறாங்க எப்படியும், அது அடுத்த கட்ட பிரச்சனை. ஸோ இது வந்து இந்த மாதிரி இமீடியட்டாக கம்ப்ளீட் பண்ண ப்ராஜெக்ட்டுக்கு 2/3 ஆஃப் த அமௌண்ட்டாவது மினிமம் உங்களுக்கு கேஷ் ஃப்ளோவாக வந்துடும். 2/3 ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நான் உங்கள்கிட்ட முன்னாடியே சொன்னேன் இல்லையா, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டில் முதல்ல ஆளுங்க எப்படி 30%-40% கொடுத்துருப்பாங்கன்ட்டு, இப்படி ஒரு 33% நம்ம ஒரு அப்ராக்சிமேட்டாக வச்சுருந்தாலும் அது 1/3 ஆஃப் த அமௌண்ட்டை தான் அட்வான்ஸாக கொடுத்துருப்பாங்க, பாக்கி அமௌண்ட் வந்து 2/3 அப்படின்ற பட்சத்தில் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே போட்டிருக்கேன். அட்லீஸ்ட் அவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடச்சிரும் ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ, இது புது வேல்யூ புது ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ அதிகமாக இருந்தாலும் மினிமம் 2/3 ஆஃப் த அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நான் இதை ஒரு ஐடியாவாக சொல்லியிருக்கேன். இவ்வளோ அமௌண்ட் அவங்கள்ட்ட கிடைக்கிறதுனால புது பில்டர் வேறு ஒரு ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணுறது கூட அவங்கள்ட்ட கேஷோ ஃபண்டோ ரெடியாகி கிடைக்கிற மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அது கிரியேட் பண்ணி கொடுக்குது. கஸ்டமருக்கும் ஒரு டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு, எதுவுமே பண்ண முடியாமல் கிடப்பில் போட்ட கல் மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி அப்படியே கிடைக்கு அப்படின்னா, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை இப்போ ஒரு ஆக்சுவல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக, ஒரு வீடாவோ ஒரு யூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியாகவோ ரெண்டல் இன்கம் கிடைக்கிற மாதிரி ஒரு வீடாவோ இல்லை கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டியாகவோ இப்போ அவங்களால மாற்றிக்க முடியும் அந்த வேஸ்ட்டாக கிடந்த அமௌண்ட்டை, இன்வெஸ்ட்மெண்ட்டை. இது இந்த செக்டரல் க்ரோத்தையே வந்து ரிவைவ் பண்ணுறதுக்கு, ரியல் எஸ்டேட் க்ரோத்தையே வந்து மார்க்கெட்டையே ஒரு ஓரளவுக்கு ரிவைவ் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த ஸ்கீம் வந்து ரெடி பண்ணி கொடுக்குது. இதில் இருக்கிற டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா, இதில் கஸ்டமர் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் மூலயமா அந்த பில்டரை பிடிக்கிறதுனால அவங்கள்ட்ட வேல்யூவை டைரெக்டாக பேசி பார்கெயின் பண்ணுறதுல ரொம்ப அவங்களுக்கு டைம் எடுத்துக்கலாம், ப்ராப்ளம் ஏற்படலாம். அதனால் அவங்களால ஒரு கரெக்டான ப்ரைஸ்க்கு வந்து அவங்கள பார்கெயின் பண்ணி கொண்டு வரதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதை அவங்க கஸ்டமரும் அந்த புது பில்டர் யார்கிட்டேருந்து வாங்க போகிறாங்களோ அவங்க ரெண்டு பேரும் பேசி தான் அந்த ஒரு ப்ரைஸ் ரீசனபிள் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். செகண்டு,
பேங்க் அப்புறம் ஹோம் ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, ஹோம் லோன் கொடுக்குற இன்ஸ்டியூஷன்ஸ், இவங்க எல்லாருமே நாங்கள் முதல்ல ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு அவங்கள்ட்ட பட்டா இந்த இதெல்லாம் வெரிஃபை பண்ணி உங்கள்கிட்ட வாங்கலாமா, ஃபேமிலி இது அதெல்லாம் மொத்தத்தையும் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு நாங்கள் ஒரு ஒர்க் பண்ணி ஒரு லோன் கொடுக்குறதா சொல்லியிருந்தோம். அந்த லோனை அந்த பர்சன்கிட்டேருந்து நீங்கள் வாங்குறதுக்கு நாங்கள் அக்ரி பண்ணிக்கிட்ட ரீசனும் அதை தான். நாங்கள் ரிஸ்க்கு எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி தான் உங்களுக்கு நீங்கள் வாங்கலாம், அதுலேருந்து ஏமாற்ற நீங்கள் ஏமாற போகிற ரிஸ்க் ரொம்ப கம்மி தான், நாங்களும் ஏமாற போகிற ரிஸ்க் கம்மி தான் சொல்லிட்டு அவங்க கொடுத்தாங்க. ஆனால் இப்போ திடீர்னு நீங்கள் இன்னொரு கான்ட்ராக்ட்டும் அவங்களுக்கு வேறு ஒருத்தவங்களுக்கு கீழே போகணும்னு சொல்கிறீங்க, இந்த அமௌண்ட் அவங்கள்ட்ட ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லி. ஸோ ஒரே லோனுக்கு பேங்க் ரெண்டு டைம் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும். அந்த செகண்ட் லோனில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அவங்களுக்கு அவங்கள்ட்ட ரிஸ்க்கு என்ன என்னென்ன, அவங்கள்ட்ட பேரில் தான் இருக்கா, இது எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுறது பேங்க்குக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒர்க்கு. ஸோ இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாமா வேணாமா, இந்த லோன் ரீஸ்ட்ரக்சரிங்க இது எத்தனை வாட்டி போகும்னு தெரியாது. செகண்ட் ஆளுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தேர்ட் ஆள் ஓகே இவன் வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்குன்னா திருப்பி அடுத்த. ஸோ ஒரு கைட்லைன்ஸ் இல்லை பேங்க்குக்கிட்டேயோ ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்கிட்டேயோ இதை பற்றி இன்னமும் அவங்க தெளிவாக அனலைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. எல்லாருமே அக்ரி பண்ணிக்கிறதுல, ஆனால் அக்ரி பண்ணிக்கவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இது ஃப்யூச்சரில் நிறைய பேர் அக்ரி கூட பண்ணலாம், நிறைய பேங்க்ஸும் ஹோம் லோன் இன்ஸ்டியூஷன்ஸும். ஸோ அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இதில் இப்போதைக்கு தற்போதைய நிலமையில். அப்புறம் ஒரு கஸ்டமர் புது பில்டரை சூஸ் பண்ணி அவங்க ஒருவேளை திருப்பி அதுவும் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருந்துச்சு அப்படின்னா, வேறு வழியில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்டாக இருக்குது, நல்ல லொக்காலிட்டியில் நமக்கு தேவையான இடத்துல தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய்ட்டோம் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த ப்ராப்ளமுமே திருப்பியும் வரதுக்கு இன்னொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம கிரியேட் பண்ணி தர மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, வாங்கினோம் அப்படின்னா ரெடி டு பொசிஷன் ஹோமாக இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ஒரு அட்வான்டேஜ், இல்லைனா அது திருப்பி அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருந்தால் அது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்னே சொல்லலாம் இந்த மாதிரியான ஒரு ப்ராசஸில். அப்புறம் பழைய லோன் நம்ம எடுத்தது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்குங்க, அந்த டயத்தில் நம்ம 30 லட்சம் அப்படின்றது ஒரு பெரிய அமௌண்ட்டு தான், அந்த டயத்துலேருந்து நம்ம இப்போ வரைக்கும் அதுக்கான வட்டியும் கட்டிகிட்டே வந்துட்டு இருந்திருப்போம். அந்த 30 லட்சம் அப்படின்றது இப்போ நம்ம ஒரு புது வீடை செகண்ட் பில்டர்கிட்ட 10 வருஷம் கழித்து நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா, இப்போ அந்த பில்டிங்கோட விலையே 60 லட்சம் 80 லட்சம் அப்படி அந்த விலையில் இருக்கும். வேறு ஒரு இடத்துல கட்டியிருந்தால் கூடமே அதே மாதிரியான ஒரு வீட்டுக்கு இப்போ 60 லட்சம் வேல்யூ இருக்கும். ஸோ இப்போ 60 லட்சம் வேல்யூவில் நம்ம முதல்ல 30 லட்சம் கட்டும்போது 10 லட்சம் இது பண்ண அட்வான்ஸ் கொடுத்தோம் இல்லையா, 60 லட்சத்துலேருந்து 10 லட்சத்தை மட்டும் கழிச்சாங்கன்னா நம்ம பாக்கி 50 லட்சம் கொடுக்குற மாதிரி இருக்குங்க. முதல் பில்டர்கிட்ட பாக்கி 20 லட்சம் பே பண்ணால் போதும் நமக்கு அந்த வீடு கிடச்சிரும், ஆனால் இவங்கக்கிட்ட 50 லட்சம் பே பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு அங்கே பெரிய சிக்கல். இவ்வளோ அமௌண்ட்டை திருப்பி நம்ம திரட்டி கொடுக்கணுமா அந்த வீடை வாங்குறதுக்கு அப்படின்றது இங்கே ஒரு பெரிய கேள்விக்குறி. இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இந்த டயத்தில். ஓரளவுக்கு அந்த அமௌண்ட்டுக்கு பக்கம் பக்கமாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ 30 லட்சம் முன்னாடி லோன் போட்டிருக்கோம், இப்போ வாங்க போகிற லோன் 40 லட்சத்துக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னா அது ஓரளவுக்கு ரீசனபிள்ங்க. ஆனால் வேல்யூ ரொம்ப அதிகமாக போக போக நமக்கு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இதில். இதில் இன்னொரு புதுசான அட்வான்டேஜ் கொடுக்குற மாதிரி விஷயம் என்ன அப்படின்னா, ரிவார்ட்ஸ் மாதிரி கொடுக்குறாங்க நிறையா ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸும் சரி டெவலப் இவங்களும் சரி பில்டர்ஸும் சரி. பில்டர்ஸ் எப்படி ரிவார்ட் கொடுக்குறாங்கன்னா இவங்களுக்காகவே ஸ்பெஷலாக கொஞ்சம் ப்ரைஸை டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் எப்படி தரதா சொல்கிறாங்க ரிவார்ட்ஸ் அப்படின்னா, இப்போ இவங்க என்ன கஸ்டமர் வந்து ப்ரோக்கரேஜ் ஃபார்ம் கிட்ட அத்தாரிட்டி கொடுத்துட்டாங்க, நீங்கள் அவங்கள்ட்டேருந்து பணத்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் பில்டர் டூ கிட்டே கொடுத்துருங்க, பில்டர் ஒன்னுக்கிட்டேருந்து பணத்தை வாங்கி பில்டர் டூ கிட்டே கொடுத்துருங்க அந்த அட்வான்ஸ் அமௌண்ட்டை அப்படின்னு சொல்லிடுறாங்க இல்லையா. அவங்க ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் என்ன சொல்லுதுன்னா, நாங்கள் அவங்கள்ட்டேருந்து வாங்கிக்கிட்டு நாங்கள் அதில் வீடை ஃபுல்லாக கட்டி முடித்து பில்டர் ஒன்றுக்கிட்டேருந்து வாங்கிறாங்க, அவங்கள்ட்டேருந்து கட்டி முடிக்க முடியாத வீடை வாங்கிறாங்கன்னே வச்சுக்கோங்களேன், வாங்கி நாங்கள் அதில் ஃபுல்லாக வீடாக கட்டி முடித்து ஒரு ப்ராஃபிட்டுக்கு செல் பண்ணோம் அப்படின்னா, அந்த ப்ராஃபிட்டில் 50% இவ்வளோ அமௌண்ட் அட்லீஸ்ட் இவ்வளோ அமௌண்ட்டை உங்களுக்கு கொடுத்துட்றோன்ற மாதிரி சொல்லி அவங்கக்கிட்டேருந்து அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறாங்க. இது ஒரு நல்ல அட்வான்டேஜ்னு சொல்லலாம் கஸ்டமருக்கு. கஸ்டமர் வந்து சும்மா கடந்த அந்த 10 லட்சத்துக்கு ஏதோ ஒரு குறிப்பிட்ட ரிவார்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றத அவங்க இப்போ இதிலேருந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே போகிறாங்க. எல்லா பில்டர்ஸ் எல்லா ப்ரோக்கரேஜ் ஃபார்ம்ஸும் ரிவார்டு கொடுக்கறது கிடையாது, சில ப்ரோக்கரேஜ் ஃபர்ம்ஸ் இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க சொல்கிறதுக்கு. பில்டர்ஸோ டெவலப்பர்ஸோ டிஸ்கவுண்ட் மட்டும்தான் கொடுக்குறாங்க, ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் மட்டும்தாங்க ஃபஸ்ட்டு பில்டர் கட்ட முடியாமல் இருந்த பில்டர்கிட்டேருந்து வாங்கி அதை நானே கட்டி முடித்து விற்கும்போது அதில் கிடைக்கிற ப்ராஃபிட்டில் உங்களுக்கு ஒரு 50% கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குறது. ஸோ இதுதான் இந்த ஹோல் ஸ்கீமை பற்றின ஃபுல் டீட்டெயிலும். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் தகவல்பூர்வமான வீடியோக்களை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சங்கர். சி யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.